வெல்கம் டு உணவின் பிரிதல். இன்றைக்கி ஒரு குக்கரில் எப்படி கம்பு சாதம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். ரெண்டு டம்ளர் கம்பு ஒரு மூணு நாலு தடவை நல்லா கம்பை வாஷ் பண்ணி வடியில் போட்டு வச்சுருக்குறேங்க, சுத்தமாக தண்ணி வடிட்டுன்னு. இப்போ அதை அரைச்சி பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜார் சின்ன ஜாரில் போட்டு ஒன்றா ரெண்டாக உடச்சா போதுங்க. ரொம்ப பவுடரை நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதா இந்தளவு குறகுறன்னு அப்படி உடச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்தோம். இதே டம்ளரில் ஆறு டம்ளர், ஒன்றுக்கு மூணுங்கிற அளவில் ஆறு டம்ளர் தண்ணி குக்கரில் ஊற்றி வச்சுருக்கோம். இது சின்ன பிள்ளைங்க கம்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க, தெரியாதவங்களுக்காகத்தான் இதை, ஏன்னா இது விறகடுப்பில் செஞ்சால் நல்லா வரும். குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கட்டி வராமல் தூவணும். இப்போ தூவுறப்ப இப்படி ஒரு அலசு அலசி விட்டுக்கணும். அப்புறங்க அதான் கொஞ்சம் கொஞ்சமாக தூவணும், கட்டி விழாமல் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், கம்பு சாதம் செய்கிறப்ப ஒருத்தரே இருந்தால் இப்படி தூவி விட்டுட்டு இப்படி கிளறிக்கலாம். முன்னெல்லாம் விறகடுப்பில் துடுப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க பட்டையாக, அதை வச்சு அப்படியே அடித்தாங்கன்னா எந்த கட்டியாக இருந்தாலும் அடித்து நொறுக்கி எடுத்துருவாங்க. இப்போ ரெண்டு பேர் யாராவது கூட துணைக்கி இருந்தாங்கன்னா ஒருத்தர் இப்படி தூவ சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த தண்ணியில் கம்பை போடுறக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அடுப்பை குறைச்சிடணும். இப்படி கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தாங்க கட்டி விழாமல் பண்ணணும். அடிக்கடி இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக எடுத்துக்கணும். கையை தண்ணியில் தொட்டு தொட்டு எடுக்கணுங்க. கம்பு சாதம் வந்து இப்போ மதியம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் இஞ்சும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியாக பதமாக வரும். நைட்டு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றதுனா ஒரு ஆறு மணிக்கே ரெடி பண்ணி வச்சிடணும். உடனே சாப்பிட முடியாது, நம்ம அரிசி சாதம் மாட்டேன். பாருங்கள், கிளறிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டி கூட இல்லாமல் இருக்குது. பாருங்கள், இப்போ இன்னொன்று கட்டி மட்டும் இல்லைங்க, இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா தான் அடி பிடிக்காமல் பார்த்துக்க முடியும். அப்போல்லாங்க உரலில் குத்துவாங்க, குத்தி முரத்தில் புடச்சி அதுக்கப்புறம் நல்லா இடித்து அப்புறம் போடுவாங்க. இது வந்துங்க அப்புறம் நம்ம இப்போ எப்படி நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கும். இப்போ நம்ம உரலுக்கும் உழைக்கையும் டவுனுக்குள்ளே எங்கேங்க போகிறது. இப்போ பாருங்கள், சோறும் தண்ணியுமா பிறண்டு ஒரு உப்புமா மாதிரி இப்படி கொல கொலன்னு ஸ்டேஜ் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி அடி பிடிக்காமல் இப்போ விறகடுப்பாக இருந்தாங்க அந்த நெருப்பு மேலே அப்படியே வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணுங்கன்னா இப்போ இந்த குக்கரை எடுத்துடலாம்.
குக்கர் எடுத்துகிட்டு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ பாருங்கள் தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ குக்கரை தோசைக்கல் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அது அளவுக்கு ஒரு தட்டு வச்சிடலாம். கொஞ்சம் இதில் ஒரு 1/2 லிட்டர் சுடுதண்ணி இருக்குது, இந்த சுடுதண்ணியை மேலே வச்சிடலாங்க. இவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம், சாதம் நல்லா கெட்டியாக வந்துடும். அப்புறம் கம்பு சாதம் எப்படி வந்திருக்குதுன்னு பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது இந்த சுடுதண்ணி தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் இருந்தது. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. இந்த சுடுதண்ணி எடுத்து கீழே வச்சிடலாம். இந்த தட்டையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பார்த்திங்களா, குக்கரில் அடி பிடிக்காமல் இருக்குது. பாருங்கதா, கொஞ்சம் கூட பிடிக்காமல் இருக்குது, பார்த்திங்களா. ஏன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக அடுப்பு மேலே வச்சு விசில் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். இது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த கம்பு வந்து உருண்டையாக பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு குழம்பு கரண்டியை நல்லா தண்ணியில் முக்கி எடுத்துக்கணும். எடுத்து இப்படி ஒரு கரண்டி அள்ளி இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்படி உருட்டுனா உருண்டை உருண்டையாக வரும். இந்த உருண்டையை எடுத்து ஒரு குண்டாவில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பும் நிலக்கடலை சட்னி இப்படி கொஞ்சம் அரைச்சி வைக்கிற குழம்புங்களாம் இதுக்கு காம்பினேஷனாக இருக்கும். இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி. சுகர் இருக்கிறவங்க கேழ்வரகு களி, இந்த கம்பு சாதம், இது மாதிரியெல்லாம் சேர்த்துக்கிட்டால் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கட்டுங்க. சிறுதானிய உணவுகள் ஒவ்வொன்றா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.